ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொட்டீன் பிளாக் நம்ம பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ரொட்டீன் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் செய்ய போகிறேன். ஸோ அதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்னோ விழுகுது. இங்கே அப்படி தாங்க, அப்பப்போ வந்து ஸ்னோ விழுகும், அதுக்கப்புறம் ஹெயில் ஸ்டோன்ஸ் விழுகும், இல்லைன்னா மழை இருக்கும், காற்று, இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி எங்களுக்கு சம்மர்லேயுமே இருக்கும். சம்மரில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மழை விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் ரொம்ப வெயில் அடிக்காது, இங்கே ரொம்ப கம்மி தான் வெயில் எங்களுக்கு. ஸோ அதனால் சம்மர் வர்றதே எங்களுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ், அந்த வெளிச்சம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், அது ஒன்று தான் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றபடி குளிரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஐரிஷ் வெதர் இருக்கும். விண்டரில் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் விண்டர் எங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஸ்னோ விழுந்தனால எனக்கு ஒரு விண்டர் ஃபீல் தான் இருந்தது, சம்மர் மாதிரியே இல்லை. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரைடே காலையில் எழுந்திரிச்சனே என்னோடய ரொட்டீனுக்கு முன்னால் நான் வந்து வாசலில் நல்லா தெளிச்சிட்டு கோலம் போட்டுருவேன். ஃப்ரைடே இந்த மாதிரி பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரைடே கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா தான் என்னை வந்து என்னோடய வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இப்போ சம்மருன்றனால எங்களுக்கு காலையில் 5 மணிக்கு நல்ல வெளிச்சம் வந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும் அந்த டே. இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நான் அடுத்ததாக பார்க்குற வேலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நான் வந்து சீரக தண்ணி காலையிலேயே செஞ்சு எடுத்து வச்சுருவேன். இதை தான் நான் வந்து டே ஃபுல்லாக குடிப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சீரகம், அதுக்கப்புறமா சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிச்சனையும் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து ஒரு 10 நிமிஷம் பக்கம் கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் அப்பப்போ நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லது இந்த தண்ணி. ஸோ இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்க டைமில் எனக்கு வந்து என்னோடய ஒர்க் அவுட் கிளாஸஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் வந்து ஏடிபியில் தான் ஆன்லைன் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு காலையில் டெய்லி 1 ஹவர் இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் நான் செய்ய ஆரம்பிப்பேன். இப்போ சீரக தண்ணியும் நல்லா ஒரு 10 நிமிஷம் பக்கம் கொதிச்சிருச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அதை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்னோடய ஒர்க் அவுட் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சீரக தண்ணியை வந்து நான் இந்த மாதிரி ஒரு டீ பாட் வச்சுருக்கேன், அதில் வந்து ஊற்றி ஃபில்டர் பண்ணி வச்சுப்பேன். குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருவேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் செய்ய போகிறேன். அதில் வந்து அரிசி மாவும் ராகி மாவும் கலந்து அந்த இடியாப்பம் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளும் கூட. இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட் மாவு யூஸ் பண்ணி எப்படி செய்கிறேன் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஈக்குவல் போர்ஷன் கூட ராகியும் அரிசியும் கலந்துக்கலாம், இல்லை ராகி ஜாஸ்தி பண்ணிவிட்டு அரிசி மாவை கம்மி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது ரெண்டே ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சாஃப்டான மாவை நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெதுவெதுன்னு இருக்க மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து மாவு பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடியாப்பம் வந்து சாஃப்டாக இருக்கும். இன்னொரு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா நீங்கள் சப்போஸ் வந்து ரெடிமேட் மாவு குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாவை நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி, நம்ம கோதுமை மாவுலாம் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அந்த கரைச்ச மாவு
மாவையும் ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி பட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடியாப்பம் புழிஞ்சிங்க அப்படின்னா இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்கிறதுக்கு இந்த உலக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த இடியாப்பம் செய்கிற தட்டு இருக்கும் இல்லையா, நல்ல சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும், அந்த தட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பொடியாக வரும் இடியாப்பம். இப்போ அந்த தட்டை வந்து அந்த இதில் சேர்த்துட்டு நான் வந்து மாவை வந்து உள்ளே வைக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த உலக்குலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நான் தடவிக்கிறேன். இப்போ இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு என்னோடய இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதையும் சூடு பண்ணிடலாம். இப்போ இட்லி பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் துணி விரிச்சிட்டு நான் இடியாப்பம் பண்ண போகிறேன். துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு துணியை விரிச்சிடலாம். இப்போ இந்த உலக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு மாவு அதில் வச்சுட்டு நம்ம இடியாப்பம் புழிஞ்சிடலாம். இந்த பித்தளை உலக்கு பார்த்திங்கன்னா நார்மல் உலக்கை விட கொஞ்சம் பெரிய சைஸுங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து மாவோட குவான்டிட்டி ஜாஸ்தி பிடிக்கும். முறுக்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அட் எ டைம் வந்து நம்ம ஒரு 8-9 முறுக்கு வரைக்கும் அதில் புளிய முடியும். அந்தளவுக்கு கொஞ்சம் நிறைய மாவு வந்து இதில் கெப்பாசிட்டி பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நான் வந்து இடியாப்பத்தை புழிஞ்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து கம்மியாக தான் ஆகும், 5-7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஏன்னா மாவில் வந்து நம்ம வந்து நல்ல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டாக வெந்துடும். பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு வந்து இடியாப்பம் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த இடியாப்பத்தை வந்து நம்ம நிறைய மெத்தடில் சாப்பிட்லாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிரேவி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், இல்லாட்டி ஒரு குருமா மாதிரி செஞ்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைன்னா பாயாக இருக்கும் இல்லையா அது யூஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். பட் எங்களுக்கு வந்து தேங்காய் பூ வெல்லம் சேர்த்து சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். புட்டாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவரில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மேலே நான் வந்து தேங்காவும் ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இடியாப்பம், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடிமேட் மாவில் செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. வீட்டில் அரைச்ச மாவு மாதிரியே நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் இடியாப்பத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நீங்கள் வந்து இனிப்புக்கு சக்கரை இல்லாட்டி வெல்லம், நாட்டு சக்கரை, இந்த மாதிரி எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட். மேலே வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து எனக்கு டிரைவிங் கிளாஸஸ் இருக்குது. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே டிரைவிங் தெரிஞ்சிருந்தாலும் இங்கே வந்து கம்பல்சரி டிரைவிங் கிளாஸஸ் போகணும். அதாவது அது இடிடி லெசன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது முடித்தா மட்டும்தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகும். அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராக்டிக்கல் போக முடியும். அதுக்கப்புறம் தான் ஃபுல் லைசன்ஸ் வாங்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ரோட் ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய ஃபைன்ஸும் இருக்குது நம்ம தப்பாக ஓட்டணும் அப்படின்னா. ஸோ அதனால் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கண்ட்ரியில் நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கிளாஸஸ் எல்லாமே கம்பல்சரி. ஸோ இது நான் இப்போ தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சுட்டு தான் நான் வந்து என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும். ஸோ நான் வந்து இப்போ வீக்லி 2 கிளாஸஸ் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த கிளாஸஸ் முடிச்சுட்டு வந்துட்டு என்னோடய மிச்ச வேலைகளை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ டிரைவிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு வந்தேனே இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றனால குளிச்சுட்டு நான் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டேன். இது முடிச்சுட்டு தான் நான் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். லஞ்சும் கொஞ்சம் சிம்பிளான லஞ்சு தான். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான வாழைக்காய் எடுத்திருக்கேன், தக்காளி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த
குழம்பு பார்த்தீங்கன்னா குருமா டைப்பில் இருக்கும். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு குழம்பு தான். எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப வேலை ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா இந்த குழம்பு தான் நான் அடிக்கடி பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸை காலிஃப்ளவரை கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கையும் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே நம்ம வேக வைக்க தேவையில்லை, டைரெக்டாக குழம்புல அப்படியே சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணோம் அப்படின்னா குழம்புல சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வாழைக்காவை நான் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷேப் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணுறேன், நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரத்தை நல்லா அந்த மாதிரி அலசிட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலர் கேட்குறீங்க, மண் பாத்திரம் புதுசாக இருக்கிறப்ப அது சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வருது அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி மண் பாத்திரம் எப்படி பழக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு ஒரு டிப்பும் நான் சொல்கிறேன், மண் பாத்திரத்தை எப்பயுமே அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே நம்ம வந்து ஹீட் பண்ணக்கூடாது புகை வர அளவுக்கு. அது அடுப்பில் வச்சனையுமே நீங்கள் எதர் எண்ணெயோ தண்ணியோ ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும், ரெசிபியும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை நான் வந்து அதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா உங்களுக்கு வதங்கட்டும், கலர்லாம் நல்லா மாறி வரும் இல்லையா, அந்தளவுக்கு அதை வந்து நம்ம வதக்க போகிறோம். வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அதில் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா நம்ம வதக்க போகிறோம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து தாளிப்பு நம்ம கடைசியாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து எண்ணெயில் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இதில் நான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன், அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்தனே வந்து காலிஃப்ளவரையும் கூட சேர்க்காமல் உருளைக்கிழங்கு மட்டும் பாதி வெந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா காலிஃப்ளவரை நம்ம சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ ஆல்ரெடி அது கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போயே சேர்த்தோன்னா அது குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேகட்டும், அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சுனே ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரை தாங்க, ரொம்ப குவிக்காகவும் நீங்கள் பண்ணிடலாம். எல்லா ரெசிபிக்கும் இது வந்து சூட்டும் ஆகும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அடுத்ததாக தேவையான அளவு நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து தனி பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம போட்டிருக்கிறனால கொஞ்சம் ஒரு 7-10 நிமிஷம் ஆகும். இன்னும் பொடியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ குழம்பும் பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் பக்கம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வடிச்சுட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நான் வந்து கொஞ்சம் குழம்பு டைப்பில் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப சுருங்கி வந்துடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் ரோஸ்ட்டும் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்பப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஈவனாக எல்லா பீசஸும் ரோஸ்ட் ஆகி வரும். நல்லா க்ரன்ச்சியாக ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா ரெடி ஆயிரும். இப்போ அது ரோஸ்ட் ஆகிட்டுருக்க டைமில் நான் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டேன். தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு வெள்ளைப்பூடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு. இப்போ வந்து வாழைக்காய் ரோஸ்ட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ குழம்பு பாருங்கள், நல்லா காலிஃப்ளவரும் சூப்பராக வெந்துருச்சு. தேவையான அளவு நான் தண்ணியும் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளி பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன், ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், குழம்பு ரொம்ப புளிப்பாயிடும். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஊற வச்ச புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான குழம்பு தாங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வீட்டில் கொத்தமல்லி காலி ஆயிடுச்சு, ஸோ அதனால் நான் சேர்க்கலை. கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை சேர்க்குறேன். அடுத்ததாக 2 பீஸ் அளவுக்கு கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பு சேர்த்தனையுமே நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒரு மூடி போட்டு வச்சுருங்க, அந்த ஃப்ளேவர் எல்லாம் குழம்புல நல்லா இறங்கிடும். இப்போ சாதமும் வெந்துட்டுருக்கு. நான் வந்து சாதம் வடிக்க தான் செய்வேன் எப்பயுமே. ஸோ அது வெந்து முடித்ததுக்கப்புறமா லஞ்சை சர்வ் பண்ணிடலாம். இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ண போகிறேன். வாழைக்காய் ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு குருமா பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த லஞ்ச் காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 hour செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லஞ்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பார்க்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இது இந்த விலாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த சிம்பிள் ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.